ஒரு மாணவனுக்கு ஒழுக்கத்தை கற்பிப்பதற்கு ஆசிரியருக்கு என்ன தகுதி வேண்டும்? மாணவனுக்கு கற்றுத்தரப்போகும் ஒழுக்கத்தை முதலில் அவர் கடைபிடிப்பது முதன்மையானது. அப்போதுதான் அவரின் சொல்லுக்கு அந்த மாணவன் கீழ்ப்படிவான். மாறாக ஆசிரியரின் ஒழுக்கம் கேள்விக்குறியானால் மாணவனை சீர்படுத்த முடியாது. சிவகுமார். திரையுலக மார்க்கண்டேயர் என்று வர்ணிக்கப்படும் நடிகர் சிவகுமார் நடிப்பு கலையோடு ஓவிய கலையிலும் சிறந்து விளங்குகிறவர். அவரது தனித்துவமான ஓவியங்கள் இன்றளவிலும் பெரிதும் பாராட்டப்பட்டு வருகின்றன. அதேபோல் அவருடைய தமிழ் ஆர்வமும் தெளிவான உச்சரிப்பும் கம்பீரமான குரலும் பல லட்சம் காதுகளையும் இதயங்களையும் கொள்ளையடித்தவை. 192 திரைப்படங்களில் நடித்தவர். பல்வேறு சாதனைகளுக்கு சொந்தக்காரரான திரை நட்சத்திரம். திரை நட்சத்திரமாக இருந்தாலும் அவர் தன் வாழ்வை எவ்வாறு ஒழுங்குடன் வைத்துக் கொள்வது என்பதற்கு இன்று வரை அனைவருக்குமே உதாரணமாக திகழ்பவர். இவரின் ஒழுக்கத்தை சிறிது கடைபிடித்தாலே இன்றைய திரைத்துறையினருக்கு மிகப்பெரும் நன்மை உண்டு. எப்பப்பாரு சுய ஒழுக்கம், யோகா, ராமாயணம்னு பேசிக்கிட்டே இருக்காரு எங்க அண்ணன் என்கிறார் நடிகரும் இயக்குனருமான பொன்வண்ணன். பெரும் இதிகாசங்களான ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் ஆழ்ந்து படித்து அதை சுமார் 2-3 மணி நேரங்கள் மேடையில் பேசுவது என்பது அத்தனை சுலபமானதா என்ன? இத்தனைக்கும் அவர் பேசி முடிக்கும் வரையில் ஒரு சொட்டு தண்ணீர் கூட அருந்துவதில்லை. கம்பராமாயணத்தின் 10,000-க்கும் மேற்பட்ட பாடல்களை 2 மாதத்தில் படித்து பெரும் தமிழறிஞர்களின் முன்னால் கம்பராமாயணத்தை பேசி அவர்களின் பாராட்டை பெற்றவர் சிவகுமார் அவர்கள். மகாபாரதத்தை சுமார் 4.5 வருடம் ஆராய்ந்திருக்கிறார். திருக்குறளை சுமார் 3 வருடங்களுக்கும் மேலாக ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார். இத்தனை திறமைகளை பெற்றிருக்கும் திரு சிவகுமார் அவர்களை திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றை குறித்து எப்போதோ அவர் பேசிய பழைய காணொளி ஒன்றை வைத்து அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக செய்திகள். திருப்பதி தேவஸ்தானத்துக்கும் சிவகுமாருக்கும் என்ன சம்பந்தம்? ஏழுமலையானை பற்றி அவர் எதுவும் அவதூறாக பேசவில்லையே. மேலும் அவரை போன்ற ஒரு மிகச்சிறந்த ஆன்மீகவாதி கிடையாது. திருநீறு அணியாமல் அவர் எந்த கூட்டத்துக்கும் வருவதே இல்லை. அப்படி இருக்கையில் அவர் மீது எதற்கு வழக்கு? தற்போது சிவகுமார் பேசிய அந்த காணொளி சமூக ஊடகங்களில் வைரலாக பகிரப்படவும் செய்கிறது. அந்த காணொளியில் அவர் திருப்பதி ஏழுமலையானை பற்றி தவறாக பேசவே இல்லை. காட்பாடி இறங்கின ஒரு பக்தன், 48 நாள் விரதம் இருந்து காட்பாடி இறங்குற ஒருத்தன் நடந்து போறான். வெறும் பச்சத்தனை குடிச்சிட்டு நடந்து போறான். கருட உற்சவம், ரத உற்சவம் டைம், அங்க வந்து பிளேக் காலரா வரும் சொல்லிட்டு தடுப்பூசி போடுறாங்க. அந்த போறவர்களுக்கு தடுப்பூசி போடுறாங்க. அது சாவூசின்னு பயந்துட்டு இவன் காட்டுக்குள்ள பூந்து பாம்பு தேள் கடிச்சா பரவாயில்ல, காட்டுக்குள்ள பூந்து பூந்து போறவர்களுக்கு பூந்து போறான். மேல போனா கோயில சுத்தி விசேஷ நாள்ல பாம்பு கூடகளை படுத்துக்கிற மாதிரி 8 சுத்துச்சு கியூ நிக்குது. இந்த 8 சுத்துல இன்ன காலை நின்று கெரோசின் அடுப்புல சப்பாத்தி சூடு பண்ணி சாப்பிட்டா 4வது நாள் காலையில தான் கோயிலுக்குள்ள போக முடியும். இந்த ஏழை உண்மையான பக்தன் உள்ள போனா இந்த சைஸ்ல மூங்கில் குச்சி வச்சிருக்கான். ஜரிகண்டி 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 ஜரி அடிச்சு அனுப்புறானுங்க. ஆனால் ஒரு கோடீஸ்வரன் பொண்டாட்டிக்கு தெரியாம ஒரு கொஞ்சம் குமரையை கூட்டிட்டு போய் கெஸ்ட் ஹவுஸ் தங்கிட்டு விடிய வரைக்கும் தண்ணி அடிச்சுட்டு சந்தோஷமா இருந்துட்டு குளிக்காமல் காலையில் 4 மணிக்கு போனால் கும்பம் வைத்து மரியாதை செய்கிறார்கள். நான் கண்ணில் பார்த்த சொல்றேன், சும்மா புரடால விட மாட்டேன். அதாவது முழுமையான மனிதன் யார் அப்படின்னு நான் யோசனை பண்றேன். அறிவியல் ரீதியா வந்து அப்துல் கலாம் இருக்கிறாரு. அறிவியல்லையோ அல்லது மருத்துவத்திலேயோ ஆன்மீகத்திலேயோ அரசியலையோ கலைத்துறையிலேயோ தொழிலையோ நீ அளப்பரிய சாதனை பண்ணு, அது வந்து பெரிய சாதனை தான், அதனை யாரையுமே குறை சொல்ல மாட்டேன். அந்த சாதனைக்கு அத்தனை பேர் கையெடுத்து கும்பிடுறேன். அது முழுமையான மனிதன் ஆகாது. முழுமையான மனிதன் என்பவன் அடிப்படையில் ஒழுக்க சிறனாக வாழ வேண்டும். மனிதனுடைய மனத்தை செழுமைப்படுத்தக்கூடிய உயர்ந்த கல்வியை, உயர்ந்த புத்தகங்களை, நூல்களை படிக்க வேண்டும். மண்டை வெடிச்ச உரமாய் துன்பம் வரும்போது அந்த துன்பத்தை இறக்கி வைப்பதற்கு ஒரு உத்தமான நண்பர் ஒருவன் வேண்டும். எந்த சூழ்நிலை வந்தாலும் இதுவும் கடந்து போகும் என்று சாகாமல் சலிப்படையாத மனசு நமக்கு வேண்டும். மனைவியை மதிக்கின்ற மனோபாவம் வேண்டும். குழந்தைகளை உருவாக்குகின்ற தகுதி வேண்டும். கொடுப்பதற்கு மனம் வேண்டும். அது கொஞ்சம் பணம் வேண்டும். நான்கிற அகந்தி இல்லாமல் வாழ வேண்டும். இத்தனை தகுதிகளோடு வாழ்கின்றவன் தான் முழுமையான மனிதன். கோவிலுக்கு வருகிற ஒரு சில பக்தர்களின் தவறான நடவடிக்கை பக்தர்களின் மனதை புண்படுத்துகிறது என்ற தனது மனவேதனையை தான் பதிவு செய்தார். தேவஸ்தானத்தில் முக்கிய பொறுப்பில் இருந்த ஒரு அர்ச்சகர், பெருமாள் அருளை விட எங்களுக்கு விஐபிக்களின் அருள் தான் முக்கியம். சாமானிய பக்தர்கள் பெருமாளை தரிசித்தால் எங்களுக்கு ஒரு லாபமும் கிடையாது. விவிஐபிக்கள் விஐபிக்கள் தரிசித்தால் மட்டுமே எங்களுக்கு நல்லது என்றும் அங்கு நடக்கும் ஊழல்கள் குறித்தும் ஒரு தொலைக்காட்சியில் அம்பலப்படுத்தினார் அந்த அர்ச்சகர். அவர் மீது இதுவரை எந்த நடவடிக்கையும் இருந்ததாக தெரியவில்லை. சமீபத்தில்
திருப்பதி கோவில் நிர்வாக போர்டில் புதிய முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி திருப்பதி தேவஸ்தானத்துக்கு தலைவராக தனது மாமாவை நியமித்திருக்கிறார். இவரின் இயற்பெயர் எகேவா வின்சென்ட் சுப்பாரெட்டி. இவர் ஒரு தீவிர கிறிஸ்துவ ஆதரவாளர் என்றும் தேவாலயங்களின் நலன் மற்றும் வளர்ச்சிக்காகவே செயல்படுகிறார் என்றும் இவர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுவதாக செய்திகள் வருகிறது. இந்து மக்களுக்காகவும் தான் ஒரு இந்து என்று அடையாளப்படுத்திக் கொள்ளவும் அவர் ஆந்திராவில் வி சுப்பாரெட்டி என்று மட்டுமே அழைக்கப்படுகிறார். ஆனால் திருப்பதி வெங்கடேச பெருமாள் ஆலயத்தின் பணத்தை வைத்து இவர் தேவாலயங்களை வளர்த்து விடுவதாக இந்துக்கள் மத்தியில் பெரும் குமுறல் இருக்கிறது. இவையெல்லாம் ஒருபுறம் இருக்க, பயபக்தியோடு செல்லும் பக்தர்களை காட்டிலும் பக்தியின் புனிதத்துவமே அறியாத குடிகாரர்களுக்கும் குளிக்காமல் போகிறவர்களுக்கும் தான் திருப்பதி கோவிலில் பூரணகும்ப மரியாதை அளிக்கப்படுகிறது என்ற உண்மையை பெரியாரிஸ்டுகளும் நாத்திகவாதிகளும் கூட பேச தயங்குகின்ற ஒரு கருத்தை சிவகுமார் மிக துணிச்சலாக பேசியிருக்கிறார். அப்பட்டமான உண்மையை பேசியிருக்கிறார். அவரின் இந்த பேச்சு பெரும்பாலான பக்தர்களின் மனதை குளிர்வித்திருக்கிறது. ஆனால் சிலர் சிவகுமார் திருப்பதி கோவிலையே அசிங்கப்படுத்தி விட்டார் என்றும் புனிதம் கெட்டுவிட்டது என்றும் குதிக்கிறார்கள். உண்மையில் கோடீஸ்வரன் பல கோடிகளை கொட்டி கொடுத்தால் அவனுக்கு ஒரு மரியாதையும், இலங்கையில் அத்தனை தமிழர்களை கொத்து கொத்தாக கொன்று குவித்த ராஜபக்சேவுக்கும் பூரணகும்ப மரியாதை அளிக்கப்படுகிறது. ஆனால் சாதாரண மனிதன் ஒரு ஏழை பக்தியோடு கால்கடுக்க நடந்து வந்தால் அவனை ஒரு நிமிடம் கூட இறைவனை தரிசிக்க விடாமல் ஜருகண்டி ஜருகண்டி என விரட்டுவார்கள். இந்த உண்மையை சிவகுமார் வெளிப்படையாக சொல்லிவிட்டார். பக்தர்களின் மனம் குளிர குளிர சொல்லிவிட்டார். உடனே அவர் இந்துக்களின் எதிரி என்று சித்தரிக்கிறார்கள். கிறிஸ்தவ கைக்கூடி என்று அவதூறு பரப்புகிறார்கள். உலகத்திலேயே கோடியில் கொட்டக்கூடிய திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு வரும் தமிழக மற்றும் ஆந்திர மக்களின் மனவேதனையைத்தான் சிவகுமார் பதிவு செய்தார். ஏன், இன்னும் சொல்ல போனால் உலகம் முழுவதிலும் இருந்து ஏழுமலையான் கோவிலுக்கு வருகை தரும் 30 கோடிக்கும் மேலான பக்தர்களின் மனக்குமுறலைத்தான் சிவகுமார் பேசினார் என்பதுதான் உண்மை. சிவகுமார் அவர்கள் கோவிலுக்கு வரும் பக்தர்களில் சிலர் செய்யும் தரங்கெட்ட செயலையும் அவர்களின் தவறான நடவடிக்கைகளையும் கண்டித்து மிகச்சரியாகத்தான் பேசியிருக்கிறார். கோவில்களில் ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது, ஏழை பணக்காரன் பாகுபாடு இருக்கக்கூடாது என்ற உண்மையைத்தானே பேசியிருக்கிறார். இதுவரை இந்த உண்மையை பேசுவதற்கு சிலர் மனதிற்குள் தயங்கியிருக்கலாம். ஆனால் இனிமேல் இந்த கருத்து பலருக்குள் இருந்தும் வெளிப்படப் போகிறது. இதன் மூலம் பூனைக்கு மணிகட்ட தெய்வத்தால் அனுப்பப்பட்டவர்தான் சிவகுமார் என்று பக்தர்களே சொல்ல துவங்கியிருக்கிறார்கள். தற்போது பக்தி என்பதெல்லாம் சிறுபிள்ளைத்தனமாக ஆக்கப்படுகிறதோ என்ற எண்ணம் நிலவும் காலம் இது. சபரிமலை ஐயப்பன் கோவில் விரதம் எல்லாம் அத்தனை கடுமையாக அனுஷ்டிக்க வேண்டும் என்று பெரியவர்கள் சொல்வார்கள். 48 நாட்கள் விரதம் இருக்க வேண்டும் என்பது வழக்கம். ஆனால் இன்று நடப்பது என்ன என்பதை பக்தர்கள் அறிவார்கள். இருமுடி கட்டி விரதமிருந்து செல்லும் பக்தர்களும் உண்டு, அதை கடைபிடிக்காமல் அலட்சியப்படுத்துவோரும் உண்டு. இதையெல்லாம் கண்டு பக்தர்கள் மனம் குமுறத்தான் செய்கிறார்கள். நமது முன்னோர்கள் ஆலயங்களை அனைவருக்கும் பொதுவில் வைத்திருந்தார்கள். ஆனால் இன்று பல கோவில்களில் எல்லாம் தலைகீழாக இருக்கிறது. பணக்காரர்களுக்கு ஒரு வழி, ஏழைகளுக்கு ஒரு வழி, 200 ரூபாய் கொடுத்தால் தனி வழி, சிறப்பு வழி, 50 ரூபாய்க்கு ஒரு வழி, தர்ம தரிசனம் என்றால் மிகப்பெரிய வரிசையில் காத்திருந்து இறைவனை தரிசிக்க வேண்டும். ஆனால் 1000 or 2000 புரோகிதரிடம் கமிஷனாக கொடுத்தால் அவர்களை தனியாக அழைத்து போய் கருவறை பக்கத்திலேயே அமர வைத்து கண்குளிர இறைவனை தரிசிக்க வைப்பது, இவையெல்லாம் எந்த பக்தி கணக்கில் வரப்போகிறது என்பதுதான் தெரியவில்லை. தமது கஷ்டங்கள் தீர இறைவனை காண வரும் ஏழைகள் அத்தனை எளிதாக தன் குறையை இறைவனிடம் சொல்ல முடிவதில்லை. ஏழைகளின் அந்த வழியைத்தான் சிவகுமார் பதிவு செய்தார். அவர் அந்த வழியை முற்றிலும் உணர்ந்தவர். அதனால்தான் அவருக்கு அந்த மனவேதனை. எந்த ஏழைக்கும் ஏழுமலையானின் தரிசனம் அத்தனை எளிதில் கிடைத்து விடுவதில்லை. ஏழுமலையானே பணக்கார சாமியாகத்தானே பொதுவெளிகளில் கருதப்படுகிறார். இதில் சிவகுமார் பேசியதில் எங்கிருந்து சர்ச்சை வந்தது? நமது கிராமங்களில் ஊர் சாற்று முறை என்றொரு வழக்கம் இருந்தது. ஊரில் காப்பு கட்டிவிட்டால் எவரும் எங்கும் நகரக்கூடாது என்ற ஊர்க்கட்டுப்பாடு இருந்தது. அன்றைய காலங்களில் இவையெல்லாம் மதித்து கட்டுப்பட்டு நடந்ததால்தான் அன்று கிராமங்களில் அமைதியும் நன்மையும் விளைந்தது. ஆனால் இன்று எவர் மீதும் மதிப்பு இல்லை, பக்தி இல்லை, எவருக்கும் கட்டுப்படுவது இல்லை. விளைவு, இன்று பெரும் விளைவுகளையெல்லாம் மனிதகுலம் சந்தித்தாக வேண்டி இருக்கிறது. அதன் வெளிப்பாடே இன்று கொரோனா வைரஸ் என்ற ஒரு பெரும் நோய் மனித குலத்தை ஆட்டுவித்துக் கொண்டிருக்கிறது. மனிதன் இயற்கைக்கு கட்டுப்படுவது எத்தனை நன்மைகளை தந்தது என்பதும், அந்த இயற்கையை மீறும் போது மனித குலம் சந்திக்கும் பேரபாயங்கள் எத்தனை கொடியது என்பதையும் இன்று உலகம் அனுபவத்தில் கண்டுகொண்டிருக்கிறது. நடிகர் சிவகுமார் அப்பட்டமான உண்மையைத்தானே பேசியிருக்கிறார். திருப்பதி தேவஸ்தானம் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கிற, ஏன் இந்தியாவில் இருக்கிற அனைத்து கோவில்களிலும் இருக்கிற நிலையைத்தானே சிவகுமார் பேசினார். ஏழை பணக்காரன் பாகுபாடு கோவில்களில் இருக்கிறது என்ற உண்மையைத்தானே சொன்னார். இதில் எங்கிருந்து அவர் மீது வழக்கு போடும் அளவிற்கு தவறு வந்தது? தற்போது ஆன்மீகத்தின் பெயரால் நாட்டில் நடக்கும் செயல்களை பார்க்கும்போது இந்து மதத்தை நாங்கள்தான் காப்பாற்றுகிறோம் என்கிறவர்கள் நம்மை வெறுப்படைய செய்து விடுவார்கள் போல.
அந்தளவுக்கு நம்மிடையே வெறுப்பு பிரச்சாரங்கள் பரப்பப்படுகிறது. கோவிலில் நடக்கும் அநீதிகளை பற்றி பேசினால் ஏதோ கடவுளையே இழிவாக பேசிவிட்டார் என்று உண்மைக்கு மாறாக எதையுமே ஆராயாமல் தேவையற்ற வதந்தி பரப்பப்படுகிறது. நம் நாட்டில் கண்ணப்ப நாயனார் கதை ஒன்று கேட்டிருப்போம். அந்த கதையில் சிவலிங்கத்தின் வலது கண்ணிலிருந்து ரத்தம் வடிவதை கண்ட பக்தன் அதை குணமாக்க என்ன முயற்சி செய்தும் பலனளிக்காததால் இறுதியில் தன்னுடைய கண்ணையே அர்ப்பணிக்க முடிவு செய்கிறான். தன் ஒரு கண்ணை பெயர்த்தெடுத்து லிங்கத்தில் பொருத்தி ரத்தம் வடிவது நின்றதைக் கண்டு மகிழ்கிறான். ஆனால் இப்போது லிங்கத்தின் இடது கண்ணிலிருந்தும் ரத்தம் வடிவதைக் கண்டு தன் இன்னொரு கண்ணையும் எடுக்க ஈட்டியை கண்ணில் வைக்கிறான். ஆனால் இரண்டு கண்களும் இல்லாவிட்டால் எங்கு பொருத்துவது என்று தெரியாமல் போகுமே என்பதை உணர்ந்து அவன் லிங்கத்தின் மீது ஒரு காலை வைத்து மற்றொரு கண்ணையும் பெயர்த்தெடுத்து கடவுளுக்கு அர்ப்பணிக்கிறான். அவனுடைய பரிபூரண பக்தியை கண்டு அவன் முன்னால் சிவபெருமான் தோன்றுகிறார் என்பது கதை. இந்த கதையை இன்றைக்கு நம்மால் பொருத்தி பார்க்க முடியும் என்று கூட தோன்றவில்லை. ஏனெனில் அவனின் பக்தி என்பதையெல்லாம் விட்டுவிட்டு அவன் எப்படி சிவலிங்கத்தின் மீது கால் வைக்கலாம், முதலில் அவனை மாறுகால் மாறுகை வாங்கிவிட்டு பிறகு பேசுவோம் என்பதுதான் இன்றுள்ள சூழ்நிலை போல தோன்றுகிறது. அதேபோல புலவர் காலமேகத்தை படித்தால் நாஸ்திகன் போலவே தோன்றும். அவர் கடவுளை கிண்டல் செய்வார் என்கிறார் கவியரசர் கண்ணதாசன் தனது அர்த்தமுள்ள இந்து மதத்தில். சிதம்பரத்தில் நடராஜர் ஊர்வலமாக ஆண்டிக்கோலத்தில் வருகிறார். அவர் முன்னால் மேலதாளம், நச்சரவம் பூண்ட தில்லைநாதரே, தேவரீர் பிச்சை எடுத்து உண்ண புறப்பட்டோம், உச்சிதமாம் காலமேன் குஞ்சரமேன், கார்கடல் போலே முழங்கும் மேலமேன் ராஜாங்கம் ஏன் என்று காலமேகம் பாடுவதாக கண்ணதாசன் வர்ணிக்கிறார். அதாவது, நீ போவதோ பிச்சைக்கு, இதுல என்ன மேலதாளத்துடன் போற என்று கடவுளையே பிச்சைக்காரன் என்கிறார். இன்றைக்கு அது மாதிரி ஒரு வார்த்தை யாராவது சொன்னதாக தெரிந்தால் நாடே பற்றி எரியும். பக்தியின் புனிதத்துவம் கேள்விக்குறியாவதைக் கண்டு ஒரு பக்தனாய் மனவேதனையை பதிவு செய்தால் அதற்கு வழக்கா? ராமாயணம், மகாபாரதம், கம்பராமாயணத்தை சொற்பொழிவுகள் மூலம் கொஞ்சம் அழகு தமிழில் மிக அழகாக எளிய மக்களுக்கும் மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் விளக்கும் அவர் இந்து விரோதியா? எந்த இடத்திலும் திருப்பதி தேவஸ்தானத்தை பற்றி பேசாத, எந்த அவதூறுமே செய்யாத சிவக்குமாருக்கு எதிராக சம்பந்தமே இல்லாமல் தேவஸ்தானம் எப்படி தானாக வந்து வழக்கு தொடுக்கிறது? இதனை எப்படி ஒரு வழக்காகவும் காவல் நிலையம் எடுத்துக்கொள்கிறது? ஒழுக்க குறைவுடனும் கண்ணிய குறைவுடனும் கோவிலுக்கு வரும் ஒரு சிலரின் நடவடிக்கைகள் பற்றியும், பக்தியோ ஒழுக்கமோ இன்றி பணம் மட்டுமே போதும் ஏழுமலையானை தரிசிக்க என்கிற ஆணவத்தில் வருபவர்களையும், அவர்களுக்கு கிடைக்கும் பூரண கும்ப மரியாதையையும் மட்டுமே பார்த்து மிகுந்த மனவேதனையுடன் பதிவு செய்தார் சிவக்குமார். இந்த உண்மையை வெளிப்படுத்தியமைக்காக தேவஸ்தானம் சிவக்குமாருக்கு தனது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தவறுகளை திருத்திக் கொள்ள முன்வராமல் அவரை தூற்றுவதும் அவர் மீது வழக்கு போடுவதும் எந்த விதத்தில் நியாயம் என்றுதான் தெரியவில்லை. தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும், இறுதியில் தர்மமே வெல்லும் என்பதைப் போல உண்மை பக்தர்களுக்காக, பக்தியின் புனிதத்திற்காக தன் மனவேதனையை பதிவு செய்த சிவக்குமாரின் வழக்கை அந்த இறைவனே வெற்றி கொள்ள வைப்பார் என்பதில் எவருக்கும் ஐயமில்லை.